ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் சேனல். நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது காஞ்சிபுரம் இட்லி தாங்க. இந்த காஞ்சிபுரம் இட்லியிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்க, இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பச்சரிசி நான் வந்து ஆழாக்கில் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு கிளாஸ் கணக்கில் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்தோன்னா 1/3 முழு உளுந்தம் பருப்பு, 1/3னா கால் பங்குக்கு அரை பங்குக்கு நடுவில் இருக்கிறது தான் 1/3. இப்போ இது ரெண்டுமே நியர்லி 4-5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கணுங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா பச்சரிசி உளுந்தம் பருப்பு ரெண்டுமே சேர்ந்து தான் கிரைண்ட் பண்ண போகிறேன். இது அரைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அதனுடைய பதம் வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும், ரவரவையாக இருக்கிற போல இருக்கணும். பாருங்கள் நல்லா கோர்ஸாக இருக்கு இல்லையா. இதை போல் தான் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு கிண்ணத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் தேவையான சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 6-8 hours வரைக்கும் இது வந்து நல்லா புளிக்க வைக்கணும். நம்ம நைட்டே நம்ம சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது ஈஸியாக புளிச்சிடும். அதனால் நம்ம வந்து பிஃபோராகவே சால்ட் போட்டுடும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு முறை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவை. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி பேட்டர் அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு இருக்குது இப்போ மாவு. இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாயை வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2 tablespoons அளவுக்கு நெய் விட்டு நெய் இலகட்டி எண்ணெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் லைட்டாக காஞ்சதுமே 1 tablespoon சீரகம், நெக்ஸ்ட் 1 tablespoon மிளகு. இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வறுத்திடலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச உடனே 2-3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது கொஞ்சமாக கறிவேப்பில் இது கொஞ்சம் பொரியட்டும். இது வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். நெக்ஸ்ட்டு 1 tablespoon அளவுக்கு பெருங்காயத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 1 minute வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நம்ம முந்திரி பருப்பு இருக்கும் இல்லையா, முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக நறுக்கந்து போட்டுக்கோங்க. அது லாஸ்ட்டாக போடுங்க. ஸ்டார்டிங்லேயே போட்டிங்கன்னா அது வந்து பிளாக் கலராக ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக போட்டு ஒரு 1 or 2 minutes ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோடனே இது வந்து நம்ம பேட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் கிட்டே சுக்குத்தூள் இருந்தால் சுக்குத்தூள் கூட 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, அதனால் நான் சுக்குத்தூள் ஆட் பண்ணல. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து மறுபடியும் ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடணும். உடனே நம்ம வந்து இட்லி ஊற்றக்கூடாது. பிஃபோர் தட் கொஞ்சமாக சோடா மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். சோடா மாவு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே நம்ம வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hour கிட்டே நான் அதே போல் மூடி போட்டு வச்சிடுறேங்க. பார்த்திங்கன்னா 1/2 hour ஆயிடு. இப்போ மறுபடியும் இன்னொரு முறை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து நம்ம நல்லா எப்போவுமே மிக்ஸ் பண்ணணுங்க. இட்லி ஊற்ற சொல்ல கூட ஒவ்வொரு தடவையும் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் இட்லி ஊற்றிக்கணும். இப்போ இட்லி பிளேட்டில் நான் நெய்யில் கட்டி நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். நான் வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன், ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்ஸில். அதுக்கடுத்தது இட்லி மாவு வச்சு நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணிடலாங்க. இட்லி மாவு மட்டும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லைங்களா, மாவு வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப திக்காக கூட இருக்கக்கூடாது. இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இட்லி பிளேட் இதில் வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க. இது நியர்லி பார்த்திங்கன்னா 12-15 minutes வரைக்கும் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் நம்ம நார்மல் இட்லி எவ்வளோ நேரம் வைப்போமோ சேம் அதே போல் தான். இப்போ பார்த்திங்கன்னா 12 minutes கிட்ட ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். காஞ்சிபுரம் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு வந்து இட்லி பொடி இல்லாட்டி காரச்சட்னி இதெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீடியோவில் ஆல்ரெடி இட்லி பொடி காரச்சட்னி எல்லாமே போட்டிருக்கேன். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.
Until then, see you. Bye-bye.